நீங்க இந்த வீடியோல நான் எப்படி என்னோட கிளைண்ட்ஸுக்கு வித்தின் 14 days அவங்களோட சேல்ஸை 10 lakhs கொண்டு வந்தேன் அப்படின்ற மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லி தரப்போறேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஃப்ரீ ரிசோர்ஸ் மூலமா கத்துக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் சொல்றேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸஸோ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க கஸ்டமர்ஸ்க்கு. அந்த ப்ராடக்டில் சர்வீசஸை நீங்கள் ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ண வச்சு உங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்க அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னு தெரிய வச்ச மூலமாக நிறைய பேர் உங்களுக்கு அந்த சர்வீஸை நோக்கி வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீசஸை நீங்கள் எப்படி லோ காஸ்ட்டில் நிறைய பேர் ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச், நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுறீங்க. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கீ மேட்ரிக்ஸ், நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஆடியன்ஸ், ஏஜ் குரூப் ப்ளஸ் டெமோகிராஃபிக்ஸ், இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டாக வரும். இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். நீங்கள் 1 rupee இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேக் உங்களுக்கு 2 rupees கிடைச்சா மட்டும்தான் அது பெஸ்ட் ROI அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் 1 rupee இன்வெஸ்ட் பண்ணி 50 paisa லாஸ் ஆகி வெறும் 50 paisa தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பேடான ROI. நீங்கள் ஆட்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள் டெக்னிக்ஸை மாற்றணும். ஸோ எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு எப்படிலாம் ஆட் போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ என்ன கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஆடியன்ஸ், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ்க்கும் டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சாகவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் கோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா 18 ஒரு 30 இருக்கவங்க ஒரு ஆடியன்ஸாக இருப்பாங்க. மிச்சம் யாருமே அதிகமாக ஜிம்முக்கு வரணும் ஒரு முனைப்போட இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களோட ஆடை காமிச்சா மட்டும்தான் அவங்க உங்களோட கஸ்டமராக மாற சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களோட ஆட் ஒரு 35 மேலே இருக்கவங்களோ இல்லை 45 மேலே இருக்கவங்கள்ட்ட இந்த ஆடு காமிச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் யாருமே உங்களுக்கு ஜாயின் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பேட் ROI உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஸோ ஒரு ஆடியன்ஸ் தான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆட் ப்ளேஸ் பண்ணுறது முன்னாடியோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறது முன்னாடியோ அதோட ஆடியன்ஸ் ரேஞ்சை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியே ஆகணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் ரேஞ்சை லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி டார்கெட்டட் ஆடியன்ஸ், நார்மல் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து இந்த நார்மல் ஆடியன்ஸ்லேருந்து எந்த விதத்துலாம் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் மாறுபட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களோட ரிசல்ட் ஈஸியாக வரும். ஸோ ஆடியன்ஸ்ன்றது ஒரு ஆட் பிளேஸ்மெண்ட்லேயும் டிஜிட்டல் மார்க்கெட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா என்ன டைப் ஆஃப் ஆட் போடணும் அப்படின்றது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ்னால் மொத்தம் அதில் 3 types ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆட்னா அவேர்னஸ் ஆட், செகண்ட் டைப் ஆஃப் ஆட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆட், தேர்ட் டைப் ஆஃப் ஆட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆட்ஸ். ஸோ இது மூணுமே உங்களுக்கு நான் இப்போ கிளியராக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஆட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆட்ஸை நிறைய பீப்புளுக்கு காட்டுவீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் ஆடை பார்த்துட்டு மற்ற ஆடுக்கு போகிற சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த பீப்புளெலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவேர்னஸ்ஸை, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு புக்கோ நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் ஆடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த அவேர்னஸ் ஆட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் யூஸ் பண்ணுறத ஒரு 10,000 பீப்புளாக ரீச் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவேர்னஸ் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிராஃபிக் ஆட் சொல்லுவாங்க. இந்த டிராஃபிக் ஆட்லாம் யாராருக்கெலாம் யூஸ் ஆகும்னா வெப்சைட் ஓன் பண்ணுறவங்க. வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை இந்த டிராஃபிக் ஆட்ல அட்டாச் பண்ணிங்கன்னா ஆடை பார்த்து முடிச்சுட்டு கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அவங்க வெப்சைட்டில் லேண்ட் ஆவாங்க. ஸோ இது மூலமாக இந்த டிராஃபிக் ஆட்ஸில் நீங்கள் அவங்க எப்போ அவங்க வெப்சைட்டில் லேண்ட் ஆவாங்கன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம், எத்தனை பேர் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ நிமிஷத்துக்கு இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம், ஸ்க்ரோல் டைம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஏதாச்சும் பட்டன்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி சேட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் இந்த ஒரு டிராஃபிக் ஆட்லேருந்து எடுக்கலாம். இந்த டிராஃபிக் ஆட் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி வச்சுக்கலாம். இன்டீரியர் டிசைனிங் பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு கிளைண்ட்ஸ்லாம் ஆடை பார்க்குறாங்க, வெப்சைட்லேருந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்போது நீங்கள் அந்த ஒரு ஃபார்ம்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனி, என்ன புக்கிங், எவ்வளோ பெரிய சைஸ் வீடுக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதை கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அவைலபிள் டைமில் போயிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இது வந்து டிராஃபிக் ஆட் வெப்சைட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கன்வர்ஷன் ஆட்ஸ் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் கம்பேர்ட் டு அவேர்னஸ் அண்ட் டிராஃபிக் ஆட்ஸ். இந்த கன்வர்ஷன் ஆட்ஸ்லாம் யார் யார் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரியேட்டர்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணணும் இ காமர்ஸ் கம்பெனிஸ். இந்த இ காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த கன்வர்ஷன் ஆட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதை நான் ஏன்றது இதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ கன்வர்ஷன் ஆட்ஸ்லாம் ஏன் வந்து இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் அவங்க போஸ்ட் செல்லர்ஸ் போஸ்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே பர்ச்சேசபிள் ப்ராடக்ட்ஸ், யாருமே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த கன்வர்ஷன் ஆட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஏன் இந்த கன்வர்ஷன் ஆட்ஸ்க்கு காசு அதிகம், அதே சமயத்தில் ஏன் வந்து கன்வர்ஷன் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறத பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த கன்வர்ஷன் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபேஸ்புக் நம்ம கிட்டேருந்து எப்போ காசு வாங்கினா ஒரு ஆடுக்கு ஒரு விதமாக காசு வாங்கும். அவேர்னஸ் ஆடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 பேர்கிட்ட காமிச்சிருக்கேன், ஸோ அதனால் நீ என்கிட்ட காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே காசு வாங்கும் இந்த ஃபேஸ்புக். பட் இதுவே ஒரு டிராஃபிக் ஆட்னா உங்ககிட்ட எப்போ காசு வாங்கினா ஒரு 10,000 பேர் காமிச்சாலும் உங்ககிட்ட காசு வாங்குங்க. அந்த 10,000 பேரில் ஒரு 10 பேர் உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு தான் உங்ககிட்டருந்து காசு எடுக்கும், அந்த 10 பேருக்கான காசு மட்டும்தான். ஸோ இது டிராஃபிக் ஆட்ஸ். கன்வர்ஷன் ஆட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10,000 பேர்கிட்ட காமிச்சாலும் 10,000 பேர் உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆனாலும் உங்ககிட்ட காசு இருக்காது. அதில் ஒரு இடத்துல அவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்டருந்து காசு வாங்கும். ஸோ உங்களோட பர்ச்சேஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், அதில் ஏற்றமா உங்களுக்கு மணியும் லாஸ் ஆகாது, ப்ளஸ் கன்வர்ஷனும் கன்ஃபார்மாக நடக்கும். ஒரு கிளைண்ட் உங்கள் கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு காசு இருக்கும். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் எந்த இடத்துலையும் லாஸ் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஹையஸ்ட் ஆர்ஓஐ கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் 3 types ஆஃப் ஆட்ஸ் சொல்லிட்டேன். பட் ஆனால் இந்த 3 types ஆஃப் ஆட்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு டைம் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறவங்க ஒரு கோர்ஸ் கிரியேட்டராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், சப்போஸ் இல்லாட்டி ஒரு வந்து ஸ்டோர் கூட நீங்கள் வச்சுட்டுருக்கலாம், ஜஸ்ட் இல்லை வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போகிறவங்களா இருக்கலாம். ஸோ எந்தெந்த ஆட்ஸை எப்பப்போ ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷனாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மீம் கிரியேட்டர், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ரீல் கிரியேட்டர் ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர், ஜென்ரலாக என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அவேர்னஸ் ஆட் போகிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் ஆட் மூலமாக நிறைய பேருக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய பேர் உங்களை பார்க்கவும் செய்வாங்க, ப்ளஸ் ஃபாலோவர்ஸும் வரும் நிறைய பேருக்கு. இப்போது டிராஃபிக் ஆட்ஸ் வரும். டிராஃபிக் ஆட்ஸ்க்கு யாரெல்லாம் யூஸ் ஆகும்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லேருந்து பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இவங்களாம் சர்வீஸ் ப்ரொவைடராக இருப்பாங்க, ஒரு பிளம்பரோ இல்லாட்டி ஒரு கேக் டெலிவரி கம்பெனியோ இல்லாட்டி ஒரு கேக் ஷாப்போ ப்ளஸ் இல்லாட்டி எந்த கம்பெனியாக இருக்கட்டும், சி இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் நீங்கள் ஒரு பேக்கரி எடுத்துக்கோங்க, ஒரு ஹோட்டலாக எடுத்துக்கோங்க, யாராக இருந்தாலும் இந்த டிராஃபிக் ஆட டெஃபினட்டாக யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப பெனிஃபிஷனாகவே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இ காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஸ்டோர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இ காமர்ஸ் ஸ்டோர் கொண்டு வரணும்னு சேர்ந்தால் இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இ காமர்ஸ் ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தமிழில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரீயாகவே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இ காமர்ஸ் ஸ்டோரில் எப்படி நம்ம வந்து நம்ம மக்களை வாங்க வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ஆட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஒரு கோர்ஸ் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கன்வர்ஷன் ஆட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம், கம்மியான காசில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ஆட் ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கால் டு ஆக்ஷன், அதுக்கு மேலே இருக்க டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் ப்ராப்பராக என்னென்ன லிஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு ஆடியன்ஸ் பற்றி பேசியிருப்பேன், அந்த ஆடியன்ஸில் நீங்கள் ஏற்ற மாதிரி தேவையான ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டெமோகிராஃபிக்ஸ் யார் என்னென்ன பீப்புள்ஸ்லாம் எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வெப்சைட் க்ரியேட் பண்ண ஆசையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க, எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் பீப்புள். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க, ஒரு கம்மி பர்சன்டேஜ், ஏன்னா அவங்ககிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும். பட் இதே ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா காசு நிறையா இருக்கும், ஆனால் இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாகவும் இருப்பாங்க. ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்க ரெண்டுமே இருப்பாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் இதோட இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட டெமோகிராஃபிக்கலாக செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும். ஃபஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன்ற வேர்டை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் நான் என்னென்னு க்ளியராக சொல்கிறேன். கால் டு ஆக்ஷன்னா உங்களோட ஆடை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறது பேர் தான் கால் டு ஆக்ஷன். நீங்கள் இதை பண்ண சொல்லி அந்த ஆடிலே சொல்லிடுவீங்க, அப்படி இல்லாட்டி அந்த ஆடு கீழே ஒரு வேர்டிங்ஸ் வரும், லேர்ன் மோர் அப்படி இல்லாட்டி ஷாப் நோ இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே என்னவனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த சிங்கிள் வேர்ட் கிட்டத்தட்ட 1,000, 10,000, 1,00,000 மேலே ஒரு லாஸையும் இல்லை ப்ராஃபிட்டும் தர அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. எந்த மாதிரி ஆட்ஸுக்கு லேர்ன் மோர், எந்த மாதிரி ஆட்ஸுக்கு ஷாப் நோ அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி கால் டு ஆக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். நான் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸில், இல்லாட்டி அது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் டு ஆக்ஷன் பர்ஃபெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா லாங்குவேஜஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெறும் தமிழ்நாடு மட்டும் தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா லாங்குவேஜில் ஒன்லி தமிழ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் தமிழ் பீப்புள் கிட்ட மட்டும்தான் இந்த ஆட்ஸ் போய் சேரும்.
மற்றபடி வேற யாரையும் டிவிவே செய்யறாது. பட் ஆனால் நான் உங்களுக்கு இன்செட் பண்றது என்னன்னா, நீங்க டெஃபினட்டா லாங்குவேஜை கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் லாங்குவேஜ் ஓரியன்டா இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் பேசுறது புரியும். ஸோ அதனால நீங்க வந்து லாங்குவேஜை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க ஆட் செக் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் ஆடை எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணணுன்ற ஐடியாலஜியும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் லாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், மில்லியன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் ஆனால் நான் சொல்ல போனால் 90 ருபீஸ்லேருந்து நீங்கள் வேணால் ஆட் ஸ்டார்ட் பண்ணலாம். மோர் தென் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 lakhs பர் டே அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் கூட இப்போ இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் டெஸ்டிங் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட் பிட்ரேஸை செஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பட்சத்தில் நீங்கள் மிச்ச அமௌண்ட்ஸை அங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு கிளைண்ட்ஸ்கிட்டே லாஸ் இருக்காது. சப்போஸ் உங்கள் ஓன் பிஸ்னஸ்க்கே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் எந்த வித லாஸும் இருக்காது. ஸோ ஆவரேஜ் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து 90 ருபீஸ். இந்த 90 ருபீஸ் எதுக்குன்னா அவேர்னஸ் ஆடுக்கு. நீங்கள் 90 ருபீஸ் யூஸ் பண்ணும்போது அவேர்னஸ் ஆட் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரீசெண்டான ரிசல்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் டிராஃபிக் ஆட்ஸ்னு போகும்போது டெஃபினட்டாக பர் டேக்கு நீங்கள் வந்து 150 வச்சுங்க. அவேர்னஸ் ஆட் நான் சொன்னதும் பர் டேக்கு 90 ருபீஸ் தான். ஸோ இந்த ஒன் டேக்கு நீங்கள் 150 வச்சா ஓரளவு ரீசெண்டான ரிசல்ட்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ இந்த டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ கன்வர்ஷன் ஆட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் ஹையர் தி அமௌண்ட், ஒன் டேக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 250-300 ருபீஸ் வச்சு நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ணிவிடுவது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸோட ரேஞ்ச் எப்படின்னு கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும். பட் ஏன்னா அந்த ரேட்ஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா ஒரு ஒருத்தருக்கும் டியூரபிலிட்டி அவேர்னஸ் போகும்போது உங்களுக்கு எந்த லெவலுக்கு அவர் ரிசல்ட் வருது, டிராஃபிக் போடும்போது எந்த லெவலுக்கான ரிசல்ட்ஸ் வருது, கன்வெர்ஷன் போடும்போது எந்த ரேஞ்சுக்கான ரிசல்ட் வருது அப்படின்றது ஃபேஸ்புக் ஆல்கரிதம் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் இதுக்கான ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 90 ருபீஸ்லேருந்து நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ண முடியும். எடுத்தவொடனே லட்சத்தை தான் கட்டணும் அப்படி நீங்கள் பயப்பட தேவை. ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பயப்பட தேவை, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆகுது, இல்லாட்டி ஃபஸ்ட்டு போட்டால் எடுக்கும் செகண்ட் போட்டால் எடுக்கும் எவ்வளோ வந்து கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சார்ட்ஸ் முக்கியமாகவும் டேட்டா மூலியமாகவும் நிறைய டேட்டா உங்களுக்கு அள்ளித்தரும். ஐ மீன் அள்ளித்தரும், விஜய் சேதுபதி படத்தில் வர மாதிரி கிள்ளி தராமல் அள்ளித்தரும். உங்களுக்கு அவ்வளோ டேட்டா கொடுக்குறதுனால நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, நீங்கள் ஆட்ஸாக ஏபி டெஸ்டிங் அப்படின்னு பண்ணலாம். ஏபி டெஸ்டிங்னா நத்திங் பட் நீங்கள் ஃபஸ்ட் ஆட் போடுறீங்க, ஃபஸ்ட் ஆடை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பி ஆட் போடுறீங்க. இந்த ஏ ஆடும் பி ஆடும் ஆல்கரிதமே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணி எந்த ஆட் ரொம்ப ஹையஸ்ட் பெர்ஃபார்ம் இருக்கோ அந்த ஆடுக்கு நீங்கள் போடுற அதிகமான அமௌண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி இந்த ஆடை ரேஸ் பண்ணும். ஸோ இந்த ஏபி டெஸ்டிங் மூலமாக உங்களோட அமௌண்ட் வேஸ்ட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அதே கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக தர சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு ஓவர் வியூ கொடுத்தாச்சு. ப்ளஸ் அதே சமயத்தில் என்ன மாதிரி ஆட்ஸ் இருக்குது, ஆடியன்ஸ், ரிட்டன்ஷன், டெமோகிராஃபிக்ஸ், ப்ளஸ் டார்கெட்டிங், கால் டு ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு. ப்ளஸ் கூகுள் ட்ரெண்ட்ஸில் இந்த ரிசர்ஷன் பீரியடில் கூட கிட்டத்தட்ட மோர் தென் மில்லியன் கணக்கில் பர் டேக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற வேர்டை மட்டுமே. கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கோர்சஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,000 கிட்டத்தட்ட ஒரு லாக்ஸ் கணக்கில் வித்துட்டு இருக்காங்க இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸில். உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஃப்ரீ ரிசோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லேர்னிங் ஃப்ரீ ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட்டில் லேண்ட் ஆகுங்க. அங்கே உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்து என்டர் சப்மிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ்க்கு நீங்கள் லேண்ட் ஆகிடுங்க. இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ மட்டும் இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எப்படி நீங்களாகவே உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓப்பன் பண்ணலாம், ப்ளஸ் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் மூலமாக உங்களால் டெஃபினட்டாக பண்ண முடியும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, ப்ளஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி நீங்களே உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டை ஜஸ்ட் ஒரு 30 நிமிட்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.